வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் கிறிஸ்பி ஃப்ரை. இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ நீங்கள் உடனுக்குடனே பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கோவக்காய் கிறிஸ்பி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்ப்போம். செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கால் கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கறி லீவ்ஸ் கொஞ்சம். ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்பொழுதும் வந்து இந்த மாதிரி நல்லா பச்சைக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ண. ஒரு வாங்கி ஒரு நாள்லேயே பழுக்க ஆரம்பிச்சிடும், அதனால் இன்ஸ்டண்ட்டாக வாங்கினோடனே நீங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வாங்கினோடனே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நல்லா தின் ஸ்லைஸில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ண வரலனா அப்படி கட் பண்ண வரலனா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஷேப்பு. ஏன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா பெருசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டோன்னா ஃப்ரை பண்ணோடனே ரொம்ப சுருங்கிடும், அதனால் இந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா கோவக்காயும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கோவக்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், கடலை மாவு, அரிசி மாவு, இப்போ சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இது கூட வந்து தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வந்து தயிரோ லெமனோ எதுவும் ஆட் பண்ணுறதில்ல, ஏன்னா நம்ம கோவக்காயிலே வந்து புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால் வந்து நம்ம தயிர் லெமன் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருவோம். இப்போ கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன், இதில் எண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, இப்போ ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் ஒரு ரைஸுக்கு லஞ்சுக்கெலாம் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும்.
அப்படி இல்லைனா கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி குடிக்கலாம் ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸா இருக்கும் ஹெல்தி கூட கோவக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க ஏன்னா கோவக்கா ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் ஆயிடும் இப்படி கொஞ்சம் நேரம் ஆடுக்கும் அதனால ஹை ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க நல்ல கலர் வந்துட்டு இருக்கு கோவக்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அருமையா ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் எப்படி சத்தம் கேக்குது பாருங்க எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் அருமையான கோவக்க ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ரொம்பவே கிறிஸ்பியான கோவக்காய் விரும்பாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுனா எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் வண்டர்லேண்ட் தேங்க்யூ